வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை பெண்களை ஓமானில் மனித வியாபாரம் செய்த பிரதான சூத்திரதாரி விளக்கமறியலில். காணி பிரச்சினைகளின் தீர்வு, மாகாண மட்டத்தில் 8 குழுக்கள். எரிபொருள் விலையை மாதத்தில் ஒரு தடவை மறுசீரமைக்க திட்டம். நிறையில் குறைவில்லை, தராசில் தவறுள்ளதாக உரக்குழுக்கள் தெரிவிப்பு. சுற்றுலா விசாவில் வெளிநாடு செல்வதற்கு தடை. மலேசிய தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் அதிகாரத்தை கைப்பற்றும் சாத்தியம். இனி விரிவான செய்திகள். காணி தொடர்பான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய மாகாண மட்டத்தில் 8 குழுக்களை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் நிலவும் காணி, வீடு, சுகாதாரம், நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வவுனியா, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் காணப்படும் காணி, வீடு, சுகாதாரம், நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 1994 செட்டிக்குளம் பிரதேசத்தில் குடியேற்றப்பட்ட தமிழ் மக்களுக்கு இதுவரை காணிகள் வழங்கப்படாமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். குறித்த பிரச்சினைக்கு 3 மாதங்களில் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி மாவட்ட செயலாளருக்கு ஆலோசனை வழங்கினார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட இடங்களில் உள்ள வயல்காணிகளில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் வடமாகாண மக்களின் வீடமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. வடமாகாண மக்களின் வீடமைப்பு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர்களான தேனுக விதான கமகே, காதர் மஸ்தான், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இதேவேளை வவுனியா மாவட்ட அபிவிருத்தி முன்னேற்ற கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. 5 வருட திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதென ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். உணவு பாதுகாப்புக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்தின் கீழ் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் தலா 4 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய நிதியுதவியின் கீழ் வடமாகாணத்தில் பசும்பால் உற்பத்தியை அபிவிருத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். நாட்டு மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வதன் ஊடாக பொருளாதாரமும் வலுவடையும். எமக்கு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வந்தவுடன் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்று ரூபாவின் பெறுமதி பலமடையும். அதன் மூலம் நாணயத்தின் பெறுமதியும் அதிகரிக்கும். விளைச்சலை பாதுகாக்க வேண்டும். விளைச்சலை அறுவடை செய்யும் போது ஏற்படும் விரயத்தை குறைக்க வேண்டும். அவற்றை களஞ்சியப்படுத்துவதிலும் விநியோகிப்பதிலும் வன்னி மாவட்டத்திற்கு விசேட பொறுப்பு உள்ளது. தமக்கு மாத்திரமன்றி முழு இலங்கைக்கும் தேவையான உணவை விநியோகிக்க வேண்டும். இதன் மூலம் எதிர்காலத்திலும் பொருளாதாரத்தில் பாரிய வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். போட்டி தன்மை மிக்க பொருளாதாரம் ஒன்று உள்ளது. விசேட விதமாக எரிபொருள் பொருளாதாரத்திலும் அதனூடாக கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிரதான வலயமாக வடமாகாணம் உள்ளது. இதன் மூலம் எமக்கு அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும். அதனூடாக வன்னி மாவட்டம் அபிவிருத்தி அடையும். வன்னி மாவட்டத்திற்கு நவீன விவசாயத்தை பெற்றுக் கொடுப்போம். கிடைக்கப்படும் விளைச்சலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளோம். வவுனியா விமான நிலையம் தொடர்பிலும் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள உள்ளேன். எதிர்காலத்தில் இதனை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற முடியுமா என ஆராய முடியும். பரந்தன் மற்றும் காங்கேசன் துறையில் முதலீட்டு வலயங்களை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு பல வேலை திட்டங்கள் உள்ளன. இந்நிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் செயற்படும் வடமாகாண அபிவிருத்தி விசேட பிரிவின் உப காரியாலயம் ஜனாதிபதி தலைமையில் வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் அரசு சேவை வீடமைப்பு யோசனை திட்டத்திற்கமைய 120 பயனாளர்களுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்குவதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 30 பேருக்கு இதன்போது வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் வடக்கில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக ஏற்பட்ட சொத்து சேதங்களுக்கு இழப்பீடுகளை பெற்ற 96 பேரில் 12 பேருக்கு நன்கொடை
ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டது. வவுனியா மாவட்ட விவசாயிகளுக்கென உரத்தை விநியோகிக்கும் செயற்பாடும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நாட்டின் அனைத்து மக்களும் ஒரே தாயின் பிள்ளைகளாக வாழ்வதை காண்பதே தனது எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி அவர்கள் இன்று வவுனியா மாவட்ட மக்களை, நாளை மன்னார் மாவட்ட மக்களை சந்திக்க இருக்கின்றார். அவர் நேரில் வந்திருக்கின்றார். உங்களுடைய தேவைகளை, குறைகளை கேட்டறிவதும் கண்ணால் பார்ப்பதும் மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப தீவிரமாக உண்மையாக இருக்கின்றார் என்பது வெளிப்பட உண்மை. மற்ற என்னுடைய நம்பிக்கையும் கூட, எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற சகலவிதமான பிரச்சனைகளும், அது அரசியல் உரிமை பிரச்சனையா இருக்கலாம், அடிப்படை பிரச்சனைகளா இருக்கலாம், அபிவிருத்தியா இருக்கலாம், சகல வகையான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஃபாரஸ்ட் பிரச்சனை எங்களுக்கு மிகவும் முக்கியமான பிரச்சனை. அதற்கு விரைவாக ஒரு முடிவுகள் எதிர்காலங்களில் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா எமது மக்கள் வந்து எதிர்பார்ப்பவர்கள் அல்ல, அவர்கள் திறமையானவர்கள், அவர்களுக்கு கொடுக்கின்ற வேலைகளை சரியாக செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த எதிர்காலங்களில் வாழ்வாதார உதவி என்ற வகையில் கொடுக்கறதை விட அவர்களுக்கு ஒவ்வொரு காணி துண்டை கொடுத்தாலே இந்த நாட்டுக்குரிய தேவையான உணவு உற்பத்திகளை அவர்கள் செய்து தருவார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கின்றது. வடகிழக்குக்கு விசேடமான ஒரு நிதியை அவர் பிரதம மந்திரியாக இருந்த காலத்திலே பனை நிதியம் என்று உருவாக்கியவர். ஏனென்றால் போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுடைய மீளெழுச்சிக்காக அது அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டது. வடகிழக்கினுடைய இந்த மீளெழுச்சி சம்பந்தமாக விசேட கவனத்தை அந்த நாட்களிலேயே ஜனாதிபதி அவர்கள் செலுத்தியிருந்தார்கள். அதே வழியிலே இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதியாக மிக முக்கியமான இந்த கர்மத்தை அவர் முன்னெடுக்கிற இந்த வேளையிலே நாங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். இந்த பணியிலே அவரோடு சேர்ந்து நாங்கள் இயங்குவோம் என்று அவருக்கு உறுதிமொழி அளிக்க விரும்புகிறோம். இலங்கை பெண்களை சுற்றுலா விசாவில் ஓமானுக்கு அழைத்து சென்று அங்குள்ள கோடீஸ்வர வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்த மனித வியாபாரத்தின் பிரதான சூத்திரதாரி இன்று கைது செய்யப்பட்டார். ஜனாதிபதி செயலாளர் அலுவலகத்தின் மூன்றாவது செயலாளராக காண்பித்துக் கொண்டு குறித்த மனித வியாபாரத்தை முன்னெடுத்து சென்றுள்ளதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். 44 வயதான குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 24 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை பெண்களை சுற்றுலா விசாவில் ஓமானுக்கு அழைத்து சென்று அங்குள்ள கோடீஸ்வர வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பில் ஆராய்ந்தனர். இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சிலரும் ஓமானுக்கு சென்று இதுகுறித்து விசாரணைகளில் ஈடுபட்டனர். விசாரணைகளின் அடிப்படையில் மனித வியாபாரத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இன்று காலை அபுதாபியிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கமைய குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்தனர். 44 வயதான முகமது ரிஸ்வி முகமது இன்ஃபாஸ் என்ற சந்தேக நபர் மருதானி பிரதேசத்தில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி சென்றுள்ளார். அபுதாபி, துபாய் உள்ளிட்ட நகரங்களுக்கு சுற்றுலா விசா ஊடாக இலங்கை பெண்களை அங்கு அனுப்பி அங்கிருந்து அவர்களை ஓமானுக்கு அழைத்து செல்லும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஓமானுக்கு செல்லும் இலங்கை பெண்களை பகிரங்க ஏலத்தில் விட்டு அவர்களை 500,000 ரூபாவுக்கு விபச்சார தொழிலில் ஈடுபட செய்வதற்கான நடவடிக்கைகளையும் சந்தேக நபர் மேற்கொண்டு வந்துள்ளார். ஓமான் நாட்டிலுள்ள இலங்கை தூதரகத்தினால் நடத்தி செல்லப்படும் பாதுகாப்பு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள 45 இலங்கை பெண்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்.
ஒமான் ராஜ்யத்தை நிரதாரின் கண்டாயம் பிடத்கர ஹரியா சம்பவம் குறித்தான மேலதிக விசாரணைகளுக்கென ஓமானுக்கு குழு ஒன்று சென்றது. குழுவினர் ஓமானில் நெருக்கடியாகியுள்ள இலங்கை பெண்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர். பாதுகாப்பு விடுதியில் 45 இலங்கை பெண்கள் உள்ளனர். அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அமைய சுற்றுலா விசாவில் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. சிலர் நேரடியாகவும் மேலும் சிலர் துபாயிலிருந்து ஓமானுக்கு சென்றுள்ளனர். இலங்கையில் பெறப்படும் தரகர்கள் மூலமாக வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறப்பட்டு ஓமான் நாட்டிற்கு குறித்த பெண்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பல்வேறு மனித வியாபாரத்திற்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள குறித்த தரகர்கள் தொடர்பிலும் ஓமான் ராஜ்யத்தில் இதற்கென செயற்பட்ட இலங்கை பிரதிநிதிகள் தொடர்பிலும் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பில் இலங்கை போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர். அனுராதபுரம் பேமடுவ கமநல சேவை மத்திய நிலையத்தில் உத்தரவாதமற்ற தராசுகளைக் கொண்டு யூரியா உரமுடைய நிறை பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த உரமுடைகள் தொடர்பில் பொறுப்பின்றி செயற்பட்டு போலி தகவல்களை வெளியிடும் வகையில் செயற்பட்ட அதிகாரிகள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கமர்ஷியல் உர நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் கமநல சேவை மத்திய நிலையங்களில் சரியான தராசுகளைக் கொண்டு உரமுடைகளை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபையினர் மேற்கொண்ட சுற்றிவளப்பின்போது அனுராதபுரம் பேமடுவ கமநல சேவை மத்திய நிலையத்தில் எடை குறைந்த 14 யூரியா உர மூடைகள் இனம் காணப்பட்டன. இது தொடர்பில் உடனடி விசாரணை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர கமர்ஷியல் உர நிறுவனத்தின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கினார். பேமடுவ கமநல மத்திய நிலையத்திற்கு 500 யூரியா உர மூடைகள் கடந்த 17 தேதி அனுப்பப்பட்டுள்ளன. இதில் 14 உர மூடைகள் குறைவான எடையில் காணப்பட்டதால் நுகர்வோர் அதிகார சபையினர் இதுகுறித்து சட்ட நடவடிக்கை எடுத்தனர். எஞ்சிய 486 உர மூடைகளை இலத்திரனியல் தராசு கொண்டு நிறையை கணிப்பிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் மூலம் குறித்த உர மூடைகள் உரிய நிறையுடன் இருப்பதாகவும் நெருக்கப்பட்ட தராசிலேயே தவறு இருப்பதாகவும் தெரியவந்தது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையிடம் எமது அதிகாரிகள் முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தேன். எனினும் அதற்கு அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. எஞ்சிய 486 உரமூடைகளும் தனித்தனியாக பரிசோதிக்கப்பட்டன. இதில் 479 உரமூடைகள் 50 கிலோவுக்கும் அதிகமாக காணப்பட்டன. எஞ்சிய 7 உரமூடைகளில் நிறை 50, 75, 100 கிராம்களினால் குறைவாக இருந்தன. அங்கீகரிக்கப்பட்ட தராசு ஒன்றை பயன்படுத்தி நிறையை கணிப்பிடும் செயற்பாட்டை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை மேற்கொள்ளவில்லை. எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய மாதத்தின் முதலாம் மற்றும் 15 திகதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்த விலை மறுசீரமைப்பு முறையை மாற்றி மாதத்திற்கு ஒரு தடவை மாத்திரம் விலையை மறுசீரமைக்க உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தாமத கட்டணம் அறவிடாது கப்பல்களிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் செயல்முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IOC நிறுவனம் மற்றும் சிபெட்கோவிடம் போதுமான அளவு எரிபொருள் தொகை கையிருப்பில் இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். அனைத்து வகையான எரிபொருட்களும் கனி எண்ணெய் கூட்டுத்தாபனத்திடம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன. இது நாம் அடைந்த வெற்றியாகும். அதிகமாக கிடைப்பது என்பதற்காக கூடுதலாக விநியோகிக்க முடியாது. முகாமைத்துவத்தின் அடிப்படையிலே விநியோக பணிகள் இடம்பெறுகின்றன. பொருளாதார ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்துவதால் மாதத்தில் 13 அல்லது 14 திகதிகளில் எரிபொருளுக்கான ஆணைகளை வழங்காது இருக்கின்றார்கள். இதனால் மாதத்தில் ஒரு தடவை விலை மறுசீரமைப்பை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். உலக சந்தையில் எரிபொருள் விலை மாற்றம் அடையும் காலத்திலும் உள்நாட்டு சந்தையில் விலை மாற்றத்தை கவனத்தில் கொண்டும் இந்த தீர்மானத்தை எடுக்க உள்ளோம். சுற்றுலா விசாவில் வேலைவாய்ப்புக்கென வெளிநாடு செல்வதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமானுக்கு பணிப்பெண்களை அனுப்பி மனித வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் கைதாகியுள்ளார். வறுமை நிலையில் இருப்பவர்களே இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்கென செல்கின்றனர். அவ்வாறானவர்களை மனித வியாபாரத்திற்குட்படுத்தும் இவ்வாறான நபர்களை சமூகத்தின் முன்னிலையில் நிறுத்த வேண்டும். அவரை அடையாளப்படுத்துவதுடன் இது போன்ற முகவர்கள் நாட்டில் இருப்பதுடன் அவர்களையும் கண்டறிய வேண்டும். இவர்களில் அதிகமானவர்கள் சுற்றுலா விசாவில் சென்றுள்ளனர். துபாய்
துபாய் அல்லது வேறு நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து ஓமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தவறிழைத்தவர்களை தராதரம் பார்க்காது தண்டிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுலா விசாவில் வெளிநாடு செல்வதை நிறுத்துவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல இவ்வாறு சென்றவர்கள். இது தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வெளி விவகார அமைச்சு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறது. நாம் கூறுவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை பற்றியதல்ல, மனித வியாபாரத்தினூடாக பெண்களை விற்பனை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இது குறித்தே உங்களிடம் கேள்வி எழுப்புகின்றோம். வெளிநாடு அமைச்சினால் இது குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும். சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர், அவர்கள் குறித்து எம்மால் பொறுப்பு கூற முடியாது. வெளி விவகார அமைச்சு இது குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரச்சனை குறித்தல்ல நாம் பேசுகிறோம். சுற்றுலா விசாவில் சென்றவர்களாக இருக்கலாம், எனினும் அவர்கள் இருப்பது தூதரகங்களில். தூதரகங்களின் ஊடாகவே எமக்கு முறைப்பாடு முன்வைக்கப்படுகின்றது. எமது வெளி விவகார அமைச்சு மனித வியாபாரத்தில் ஈடுபடுகின்றதா என்ற கேள்வி உருவாகியுள்ளது. இதனை அமைச்சுக்கான பிரச்சனை என வரையறுக்க முடியாது. அத்துடன் வெளிநாடுகளில் இருக்கும் எமது தூதரகங்கள் செயற்திறனுடன் செயற்பட வேண்டும். அத்துடன் வெளிநாட்டு பணியாளர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். ஒப்பந்தங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது குறித்து முன்னுரிமை வழங்கும் வகையில் ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சவால்களை வெற்றி கொள்ளும் திறனை வெளிப்படுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் ரோஹன திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச மகாத்மரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் அவர்கள் எவரும் அரசாங்கத்தை பொறுப்பேற்க முன்வரவில்லை. எனினும் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சவால்களுக்கு முகம் கொடுக்க தயாரானார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் எவரும் கட்சியிலிருந்து விலகப் போவதில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். சமூக ஜன பலவேகே கிசிம ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் எவரும் கட்சியை விட்டு செல்வதாக எமக்கு தெரிவிக்கப்படவில்லை. மறைமுகமாக அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் இருக்கலாம், எனினும் அவர்கள் யார் என்பது குறித்து எமக்கு தெரியாது. அமைச்சு பதவியை விரும்பி வரப்பிரசாதங்களை விரும்பும் நபர்கள் இருக்கலாம், அவ்வாறானவர்களை மக்கள் தேர்தலில் புறக்கணிப்பார்கள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் படையணி கொழும்பில் பல பகுதிகளில் நேற்று நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் நீர் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்களை மேற்கொண்டனர். நாட்டின் தற்போதைய நிலையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வசந்த முதலிகே மற்றும் கல்பவ சிறிதம்ம தேரரை விடுவிக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் மற்றும் நீர் பிரயோகங்களை நடத்தினர். இது குறித்து முன்னிலை சோசியலிச கட்சி ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியது. குறித்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் போலீசார் தோல்வியடைந்தனர். கொழும்பின் பல பிரதேசங்களிலும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலீசில் கட்டளை சட்டங்களை காண்பிக்க வேண்டாம். போலீஸ்மா அதிபருக்காகவே நான் முன்னிலையாகுவதாக சட்டம் அதிபர் தெரிவித்துள்ளார். அதனை விடுத்து வேறு போலீஸ் அதிகாரிகள் தவறிழைத்து நீதிமன்றத்திற்கு சென்றால் சட்டம் அதிபர் திணைக்களம் அவர்கள் சார்பில் முன்னிற்காதனவும் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக முன்னுரிமை செலுத்துமாறு நாம் போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கிறோம். எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்படுவதால் எதிர்வரும் நாட்களிலும் இது தொடரும்.
நாட்டில் காணப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சந்தர்ப்பங்களில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என ஜனாதிபதி சட்டத்தரணி யூஆர்டி சில்வா தெரிவித்துள்ளார். வசந்த முதலிகே மற்றும் தேரர் ஆகியோர் தடுப்பு காவலில் இருந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பிணை வழங்க பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகின்றன. மேல் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து விசேட சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டுவதன் ஊடாக பிணை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வருடத்திற்குள் வழக்கு விசாரணைகள் இடம்பெறாவிடின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் வழக்கை தாக்கல் செய்துள்ள மேல் நீதிமன்றத்திற்கும் பிணை தொடர்பில் ஆராய்வதற்கு அதிகாரம் உள்ளது. நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுக்கும் வகையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு சிலர் தூண்டுகின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தாக்குவது சட்டத்திற்கு புறம்பானதொன்றாகும். கிராண்ட் பாஸ் நவகம்புர பிரதேசத்தில் இனம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் மன்ன கண்ணா என்பவர் காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்கென கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பாதாள குழு தலைவரான கஞ்சிப்பானை இம்ரானின் தந்தை மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக மன்ன கண்ணா அடையாளப்படுத்தப்படுகிறார். சிறப்பு அங்காடிகளில் பொருட்களை கொள்ளையிட்டு வந்த 4 பேர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கொள்ளையிட்ட 150,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகள் மற்றும் சகோதரன் உள்ளிட்டோர் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.